நடிகர் சங்கத்தில் விஷாலுக்கு எதிர்ப்பு வலுக்கிறது. உதயநிதி நினைத்தால் மட்டுமே நடிகர் சங்க கட்டடம் முழுமை பெறும். நடிகர் சங்க பொதுக்குழு 6 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு சமீபத்தில் நடந்தது. புதிய நிர்வாகிகள் தலைவர் நாசர், செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி, துணைத்தலைவர் பூச்சி முருகன், கருணாஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், தனுஷ் உள்ளிட்ட அத்தனை நட்சத்திரங்களும் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் கலந்து கொள்ளவில்லை, புறக்கணித்து விட்டார்கள். அதேபோல் நடிகைகளில் நயன்தாரா, த்ரிஷா உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொண்ட நடிகைகளை பார்த்தால் குஷ்பு, சுகாஷினி, ராதிகா உள்ளிட்ட சில மூத்த நடிகைகள் மட்டும்தான். இத்தனை இடைவெளிக்கு பிறகு நடிகர் சங்க பொதுக்குழு கூடுகிறது, இத்தனை நடிகர்களும் வரவில்லை. குறிப்பாக நட்சத்திர நடிகர்கள், அதிக நடிகர் சம்பளம் வாங்குகிற நடிகர் நடிகர்கள் யாரும் பொதுக்குழு கூட்டத்துக்கு வரவில்லை. முக்கியமாக திமுக இளைஞரணி தலைவரும் திமுகவின் எதிர்காலமும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலினும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இது பற்றி கூட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசும் பொழுது விஷால் கொஞ்சம் விஷமத்தனமாக பேசினார். தேர்தலின் போது வைரஸ்கள் இருந்தன என்று சொல்லி தன்னுடைய எதிர்ப்பாளர்களை எதிர்த்து போட்டியிட்டவர்களை தரக்குறைவாக பேசினார். இதை கண்டனம் தெரிவித்து நடிகர் உதயா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இவர் பிரபல தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பனின் இளைய மகன், இயக்குனர் விஜயின் உடன்பிறந்த தம்பி உதயா. அவர் அறிக்கையில், நாங்கள் எதிர்த்து வேலை செய்தவர்களும் எதிர்த்து போட்டியிட்டவர்களும் நடிகர் சங்கம் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமே என்றுதான் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். ஆனால் எங்களை பற்றி தரக்குறைவாக பேசிவிட்டார் விஷால். எங்களை வைரஸ் என்று சொல்லிவிட்டார். ஆனால் உண்மையிலேயே வைரஸ் விஷால்தான். ஏனென்றால் அவருடைய பெயரில்தான் வைரஸுக்கான முதல் எழுத்து வி இருக்கிறது என்று காட்டமாக அறிக்கை விட்டிருக்கிறார் உதயா. பொதுக்குழு கூடிய மறுநாளே இந்த அறிக்கை வந்திருக்கிறது. சொல்லப்போனால் தேர்தலுக்கு பிறகு நடிகர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத இலக்கணம். அதை யாருமே எதிர்த்து பேசாத சூழ்நிலையில் நாசர் பேசலை, கார்த்தி பேசலை, விஷால் மட்டுமே அந்த பழைய விரோதத்தை மனதில் வைத்திருப்பது போல பேசியது சரியா என்று பல நடிகர் நடிகர்களும் கேட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, சமீபத்தில் நடிகர் சங்க நிர்வாகிகள் போய் உலகநாயகன் கமலஹாசனை சந்தித்து நடிகர் சங்கத்தில் ஒரு புதிய பதவி கொடுத்தாங்க. அவரும் கமலஹாசனும் பொதுக்குழு கூட்டத்தை புறக்கணித்து விட்டார். ஏன் என்று தெரியவில்லை. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் பொதுக்குழு கூட்டத்துக்கு வராதது அரசாங்கமே வராததாக அர்த்தம் என்று பல நடிகர்கள் குறைப்பிட்டு கொண்டார்கள். இன்றைய சூழ்நிலையில் அதிக படங்களை வெளியிட்டு கொண்டிருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் அமைச்சரவையில் இடம்பெறப்போகிறார் என்பது உறுதியான தகவல் என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடிகர் சங்க நிர்வாகிகள் முறையாக அவரை கௌரவப்படுத்தி பொதுக்குழுக்கு வர வைத்திருக்க வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தால் அரசாங்கமே நடிகர் சங்க பொதுக்குழுக்கு ஆதரவு கொடுப்பதாக அர்த்தமாயிருக்கும். அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் மனது வைத்தால் இந்த 30 கோடியெல்லாம் ஜுஜூபி, அடுத்த நிமிடமே அவருடைய கண்ணை சேவுக்கு பணம் காத்திருப்பது போல வந்து சேர்ந்துவிடும். ஏன் அவரை அழைக்கவில்லை என்ற கேள்வி, இல்லை முறையாக அழைக்கவில்லையா என்ற கேள்வியும் வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் ஆதரவு இல்லாமல், அரவணைப்பு இல்லாமல் நிச்சயமாக நடிகர் சங்க கட்டடம் முழுமை பெறாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அந்த உதவியை தொடங்கிவிட்டார் என்று சொன்னால் மளமளவென்று எல்லோரும் பணம் கொடுத்து விடுவார்கள். இப்போதைக்கு 30 கோடி ரூபாய் தான் தேவைப்படுகிறது. இந்த 30 கோடிக்கு பேங்கில் கடன் வாங்க போகிறாங்களாம்.
அப்புறம் நடிகர் நடிகையில் காலில் விழுந்து நான் நன்கொடை வாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் விஷால். எதற்கு காலில் விழுந்து நன்கொடை வாங்கணும்? எனக்கு தெரிந்து 25 பேர் கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குகிறார்கள் நடிகர் நடிகைகள். அவர்களிடம் வாங்கினாலே இந்த 30 கோடி சேர்ந்து விடும். சரி, அதை விடுங்க. ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு தர வேண்டும் என்று அந்த கதாநாயகரிடம் உத்தரவிட்டால் 3 மாதத்திலேயே அந்த 30 கோடி வந்துடும். ஏன் பேங்கில் கடன் வாங்க வேண்டும்? ஏங்க, இதுக்கு முந்தைய நிர்வாகிகள் சரத்குமாரும் ராதா ரவியும் பேங்கில் லோன் போட்டு கட்ட போகிறோன்னு சொல்லி தான் பேங்க் பத்திரத்தை லோனில் இந்த சொத்து பத்திரத்தை, அதாவது நடிகர் சங்க இடப்பத்திரத்தை பேங்கில் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு பிரச்சாரம் வந்துட்டு இந்த மாதிரி பேங்கில் அடமானம் வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு வந்துச்சு அந்த சமயத்தில். அதன் காரணமாகவே சரி வேண்டாம், எதுக்கு இந்த அவதூறு என்று சொல்லி கொண்டு பேங்க்கு லோன் அப்ளிகேஷனை வாபஸ் பெற்று அப்படியே கொண்டு பத்திரத்தை கொண்டு நடிகர் சங்கத்தில் கொடுத்து விட்டார் சரத்குமார். சரி, இப்போ வாகை சந்திரசேகர் மட்டும் நடிகர் சங்கத்தில் இருக்கிறார். ஏன்னா அவர் மீது எந்த வழக்கும் இல்லை, நிலுவையிலும் இல்லை. ஆனால் சரத்குமார் மீதும் ராதாரவி மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்னமும் நடிகர் சங்கத்தில் இணையவில்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் நடிகர் சங்கத்தினர் நிர்வாகிகளாவது உட்கார்ந்து பேசி பழைய நிர்வாகிகள் ராதாரவியையும் சரத்குமாரையும் உள்ளே சேர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேர்தலில் தோற்றாலும் பாக்யராஜ் எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். இதே போல முன்னால் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருக்கும் பொழுது அவர் கமலஹாசன் வீட்டுக்கு போனார், விஜய் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போனார். அவங்க உட்காந்துருக்க நாற்காலியில் கீழே உட்காந்தார். நீ கண்டிப்பாக வரணும்னார். விஜயகாந்துடைய பணிவு அடக்கத்தை பார்த்தே எல்லோ நடிகரும் வந்து விட்டார்கள். நட்சத்திர விழா சிறப்பாக நடந்தது. ஆனால் அந்த நட்சத்திர விழாவில் எவ்வளவு வருமானம் வந்தது போனது என்று தெரியாது. நான் கடன் அடைச்சது சன் டிவி, ஏன்னா சன் டிவி தான் ஸ்பான்சர். எது எப்படியோ அந்த முயற்சியில் வெற்றி பெற்றார் கேப்டன் விஜயகாந்த். நடிகர் சங்க கடனை அடைத்த பெருமை முதல் பேர் வந்து யாருக்குன்னா கேப்டன் தான். அப்பா, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற நடிகர்களை நடிகர் சங்கத்தை கடனிலிருந்து மீட்டார் என்ற பெருமை கேப்டனை சேர்ந்தது. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிற நான் அப்போ இருந்து பார்த்தோம். என்னை போன்ற சில பத்திரிகையாளரும் சரி மற்றவர்களும் சரி, நிதியமைச்சர் பேசிதம்பரம் வரைக்கும் போனார் எங்களை வட்டியை குறைங்க அப்படின்னு. பேசிதம்பரம் சொல்லிட்டாரு, ஏங்க என்ன நீங்கள் பேசுகிறீங்க, பேங்கில் கடன் வாங்க வட்டியெல்லாம் குறைக்க முடியாதா, நீங்கள் தான் கொடிக்கலாம் சம்பளம் வாங்குறீங்களே எப்படியா கொடுங்கன்ட்டார். அப்புறம் கேப்டன் கெஞ்சி குத்தாடி அந்த அபராத வட்டிங்கிறத மட்டும் தள்ளுபடி பண்ணார் நிதியமைச்சர், அப்போதைய நிதியமைச்சர் பேசிதம்பரம். இந்த மாதிரி சிரமப்பட்டு தான் அந்த நடிகர் சங்க கட்டடத்தை கடனிலிருந்து மீட்டார் விஜயகாந்த். ஆனால் ரொம்ப கௌரவமாக நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி நடிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து விலகினார் விஜயகாந்த். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நினைத்திருந்தால், தனிப்பட்ட முறையில் எதிர்ப்பு தெரிவித்து இருந்திருந்தால் இந்த அளவுக்கு நடிகர் சங்கம் கடனை அடைத்திருக்காது. எல்லார்கிட்டையும் அந்த மாச்சரியம் எதிர்ப்பு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நடிகர் சங்கத்தை கடனிலிருந்து மீட்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நட்சத்திர விழாவுக்கு உழைத்தார். அது சன் டிவிக்கும் அதுக்கு பேர் உண்டு, எந்த காரணத்திலையும் மறக்க முடியாது. ஏன்னா தென்னிந்திய நடிகர் சங்க கடனை அடைத்ததில் பெரும்பங்கு சன் டிவிக்கு உண்டு. எனவே சன் டிவியும் கேப்டனும் முயற்சி பண்ணாங்க. அதே மாதிரி இப்போவும் உதயநிதி ஸ்டாலினை தொடர்பு கொண்டால், அவரை அணுகினால் கண்டிப்பாக ஆளுங்கட்சியினுடைய 2 டிவிகளும் உதவி பெறலாம். அது மூலம் ஈஸியாக அவங்களே ஒரு ஸ்பான்சர் பண்ணி நட்சத்திர கலைவரம் நடத்தின ஈஸியாக கலெக்ஷன் வந்துடும். இதை ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி எழுந்தாலும் இனிமேலாச்சும் செய்யுங்க என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஏனென்று சொன்னால், அரசின் தயவு இல்லாமல் நடிகர் சங்கம் செயல்பட முடியாது. இது அவங்களுக்கும் தெரியும், நாசருக்கு தெரியும், கார்த்திக்கு தெரியும், விஷாலுக்கு தெரியும். எனவே இந்த அவர் நாங்கள் வந்து நன்கொடையை கேட்க வெக்கப்படவே மாட்டோம் என்று சொல்லிவிட்டார் விஷால். இதை கீழே நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே
உதயநிதி ஸ்டாலினை அந்த அறக்கட்டளை இயல முக்கிய பொறுப்பு கொடுத்து இதை எப்படியாவது நீங்கள் தான் கட்டித்தரணும்னு சொன்னால் ஈஸியாக கட்டித்தருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இதே மாதிரி தான் ஐஸ்வர்யாவில் என்ன சொன்னார், நான் வந்து படம் தயாரித்தரேன் என்று சொல்லி தான் வெள்ளை ரோஜா கருப்பு ரோஜா ஆரம்பிக்கப்பட்டது. கார்த்திகை விஷால் நடிக்கிறார் இருந்துச்சு, நாலு நாளில் ஷூட்டிங்னு போச்சு. ஸோ அந்த கட்டடத்துக்கான பணத்தை ஐஸ்வர்யாவிலிருந்து பெற முடியாமல் போனதும் இதே விஷாலும் கார்த்தி தான். மற்றவங்க மறந்து விட்டாங்களோ இல்லையோ, என்னை போன்றவர்கள் மறக்கவில்லை. சரி, அதெல்லாம் அழிச்சு புழிச்சு எரேஸ் பண்ணி விட்டுலாம், புதிய கணக்கை தொடங்குங்கள். இப்போது அரசு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலினை முன்வைத்து எப்படி முன்னால் ஐஸ்வர்ய கணேசன் முன்வச்சு பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போது உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தி செய்தால் நிச்சயமாக நடிகசன் கட்டடம் 6 மாதத்தில் நிறைவு பெறும். ஐகானிக் பில்டிங்காக வெளியில் வெளியூரிலிருந்தவர்கள் அத்தனை பேர் நடிகசங்கத்தை பார்க்கணும், எல்ஐசி கட்டிடத்தை பார்க்க வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி வருவார்கள். அதைத்தான் விஷால் சொன்னார், அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். எனவே மாச்சரியங்களை பழைய விரோதங்களை எல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு ஒன்றாக நடிகர் சங்கம் செயல்பட வேண்டும் என்பது தான் நமது கோரிக்கை மட்டுமல்ல நடிகர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கை. நடிகர்கள் தெரிவித்த கருத்தைத்தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல.